ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் கேல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டுடியோ டூர் பண்ணியிருந்தோம். இதே இடத்துல ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஒரு சின்ன ஸ்டுடியோ, ரெண்டு பேர் வந்து டெக் பாஸ்க்கு வேலை பார்த்துட்டு இருந்தோம், நிறைய எங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ எப்படி ஸ்டுடியோ இருந்துச்சு எல்லாமே காட்டினேன் இல்லையா. பட் இப்ப நியர்லி 50 லட்சம் சப்ஸ்கிரைபர் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஓவராலா யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் சேர்ந்து 75 லட்சம் ஃபாலோவர்ஸ் கிட்ட இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து இந்த கண்டென்ட் குவாலிட்டி மாதிரி இருக்கு, டீம் பெருசா இருக்கு, புது ஸ்டுடியோலாம் வந்திருக்கு, அதுல நிறைய விஷயங்கள் வந்து மாத்தி வச்சிருக்கோம், எங்களோட மேக்கிங் ஸ்டைல் வந்து மாறி இருக்கு. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வழிய விட மாட்டேங்கிறானையா. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து எப்பயும் போல ஆரம்பிக்கலாம். போன ஸ்டுடியோ டூர் ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துலயே நான் சொல்லியிருந்தேன், எங்க பசங்க பைக் நிப்பாட்ட, கார் நிப்பாட்ட, அப்பப்ப நான் வந்து எங்க ஏதாவது விளையாடுறதுக்கு இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணுவோம். கதவு திறந்துருக்கா? சரி இருங்க. செக்யூரா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வந்து வச்சிருக்கோம். எங்க ஸ்டாஃப் வந்தாங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாங்கன்னா இப்படி வந்து அன்லாக் ஆகும். எங்க ஆல்ரெடி பார்த்த அதே பிளே பட்டன்ஸ் தான். ஆனா என்னன்னா, போன டைம் டெக் பாஸ்க்கு கோல்டு பட்டன் இருந்திருக்காது, அதுல டெக் பாஸ்க்கு 1 லாக் சப்ஸ்கிரைபருக்கு நம்மளுக்கு ஒரு சில்வர் பட்டன் கொடுத்திருந்தாங்க. அதான் இது இந்த டைம் இருக்கு. ஏன்னா அப்ப 5 லட்சத்துல பண்ணோம், 10 மில்லியனுக்கு இன்னொரு பட்டன் வரும். அடுத்த ஸ்டுடியோ டூர் போடையில அந்த பட்டன் வச்சு தான் போடணும் எனக்கு ஒரு ஆசை, அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா எங்களோட மிச்ச சேனல்ஸோட அந்த பிளே பட்டன். ஸ்டார்டிங்ல இந்த கண்ணாடி எதுக்கு அப்படின்னா, சில வீட்டுல அந்த சாஸ்திரத்துக்கு வைப்பாங்களா, அதுக்காக தான். அது வந்து எங்களோட சப்ஸ்கிரைபர் ஒரு பையன் வந்து வரைஞ்சி என் கையில கொடுத்தான். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அது ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சுன்னு சொல்லி இங்கேயே வந்து மாட்டி வச்சிட்டோம். உனக்கு இந்த வீட்டுல யாரு மரியாதை கொடுக்கறா? நானே கொடுக்கறேன். சோ அப்பா எரியுதடி மாலா, சேனல் போடு. ஸ்டுடியோவே அப்படியே மாறி இருக்கா? நிறைய வீடியோவில் நீங்களும் பார்த்துருப்பீங்க. இங்கே ஒரு பெரிய டேபிள், இங்கே ஒரு பெரிய டேபிள், எடிட்டர்ஸ் எல்லாமே மாறி இருக்கு. ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஸோ இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பேர் இருக்காங்க. விக்னேஷ், விக்னேஷ், பாண்டி, 3 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தராக போவோம் சரியா? ஃபஸ்ட்டு வந்து விக்னேஷ், விக்னேஸ்வரன், இவர் தான் நம்மளோட மெயின் எடிட்டர். ஸோ இவர் நீங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா? நீங்கள் என்னென்னலாம் ப்ரோ பண்ணுவீங்க இங்கே? நான் வந்து மெயினாக எடிட் பண்ணுவேன், ஸ்கிரிப்ட் எழுதுவேன், அப்பப்போ கேமரா டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன். அவ்வளோ. அப்போ அவங்களுக்கு பண்ண தெரியாதுன்னு சுட்டி காட்டுறீங்க அப்படி தானே? ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னேன். என்ன சாஃப்ட்வேர் ப்ரோ? நிறைய பேர் அதான் கேட்குறாங்க. ஃபைனல் கட் ப்ரோ. ஃபைனல் கட் ப்ரோ. வேறு என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் எடிட்டிங் யூஸ் பண்ணுவீங்க? ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், அப்பப்போ பிளெண்டரு, ஃபோட்டோஷாப்பு. இதெல்லாம் யூஸ் பண்ணுற சிஸ்டம் என்ன கான்ஃபிகரேஷனில் வச்சுருக்கீங்க? இது வந்து M1 Ultra நினைக்கிறேன். ஓகே. ஆனால் கான்ஃபிகரேஷன் மறந்து எனக்கு ஞாபகம் இருக்குங்க, 128 GB ரேம்னு நினைக்கிறேன். யூனிஃபைடு மெமரி, கரெக்ட் ப்ரோ? கரெக்டாக சொல்லுங்க ப்ரோ, தூக்கிட்டு வந்துருவாங்க. 128 GB யூனிஃபைடு மெமரி, ஓகேவா? கூட வந்து என்னென்ன மானிட்டர் யூஸ் பண்றீங்க? மானிட்டர் வந்து 2 ஸ்டுடியோ மானிட்டர். ஓகே, எவ்வளோ ப்ரோ அது? இது ஒரு 1.5 லட்சம், இது ஒரு 1.5 லட்சம். சரி, இது 5.5 லட்சமா? ஆமாம், 5.5. இது ஒரு 28,000. இப்ப ரீசெண்டா ஒரு பர்ச்சேஸ் போட்டீங்களே, இந்த கீபோர்டு ஒரு 10,000. அப்படி என்ன இருக்கு 10,000 கீபோர்டு ப்ரோ? லைட் எரியுது பாருங்க ப்ரோ. ரைட். சோ அடுத்து போவோம். இவர் பேரு விக்னேஷ் தான், இவரும் ஒன் ஆஃப் த மெயின் எடிட்டர். சோ இவர் என்ன சிஸ்டம் யூஸ் பண்றாரு? நான் MacBook Pro. MacBook Pro என்ன சிப்டா? இருக்கும் எதுவும் கிடையாது. ஒரு மானிட்டர், ஒரு லேப்டாப் பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய டேபிள் வச்சு எடிட் பண்றாங்க. தம்பியும் எவ்வளவு பெரிய எடிட்டர்ன்றது இதனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தம்பி உன்ன பத்தி சொல்றா? என்னத்த சொல்றது? எதையா சொல்றா? தம்பியை பாத்திருக்கீங்களா வீடியோல? தம்பி ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா யாராவது லைக் போடுங்க. விக்னேஷ் ஃபேன்ஸ், வாளையூர் விக்னேஷ் ஃபேன்ஸ்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. சரி வேலையை பாரு. என்ன வேலை பார்த்துட்டு இருந்த? சும்மா பாட்டு கேட்டு. பாட்டு பாத்தீங்களா? எந்த ஆபீஸ்லயாவது இப்படி நடக்குமா? ஏன்ட்டே வந்து சொல்றேன், பாட்டு கேட்டுக்கிறேன், அப்படிதான் நடக்கும். ஏன்னா நானே அப்படிதான் அப்பப்ப அப்படிதான் பண்ணுவேன். சரி ஜாலியா பாட்டு கேளு. என்ன பாட்டு கேக்குறடா? உண்மையா சொல்லு, என்ன பாட்டு கேக்குற? என்ன பாட்டு கேக்குற? சும்மா அருந்ததுல. அருந்ததியா? அரண்மனையில வந்த பாட்டு. டேய் நீ பாட்டு கேக்கல, பாட்டு பாக்குற. அடுத்து வந்து நமது பாண்டித்துறை அவர்கள். ஸோ ஆட்டோமொபைல் வீடியோஸில், நம்ம இந்த சிஸ்டம் ஓரியன்ட், லேப்டாப் ஓரியன்ட் நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இவரும் ஒன் ஆஃப் த மெயின் எடிட்டர். ஸோ நிறைய வகையில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக்கில் அப்படின்றதெல்லாம் வந்து இவர் தான் வந்து பண்ணுவார். ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள் பாண்டி. பேர் பாண்டித்துறை. ஊர் மதுரை. எடிட்டு. எந்த மாதிரி பொண்ணு எதிர்பார்க்குறீங்க? பொண்ணு மாதிரி பொண்ணு வேணுங்க.
அப்படிதான் சொல்ற பேரு பாண்டி துறைங்க ஊரு மதுரை. அதான் சொல்ற குளங்கோத்திரம் சொல்லிட்டேன்னா பொண்ணு தேடி தந்துருவாங்க. உனக்கு அதுதான் வேணும். அஸ்வின் நட்சத்திரம் பொம்பளை வெறி புடிச்சு போயிருக்கீங்க பாத்துக்கங்க. இப்ப வந்து அம்மா பாத்துக்கங்க, அப்பா பாத்துக்கங்க. இவன் என்ன எதிர்பார்க்கன்ற தெரியுதா? அண்ணன் அண்ணனா இருக்க மாட்டான். ஏன் மாமா மாறிடுறாங்க. ஆபீஸ்ல எடிட் பண்ணுவேன் மெயினா, அது போர் ஸ்கிரிப்ட் ஏதாச்சும் எழுதுவேன், அப்புறம் கேம் விளையாடுவேன் டெஸ்டிங் பர்பஸ் அவங்க. நீங்க என்ன சிஸ்டம் யூஸ் பண்றீங்க? M2 Ultra. எனக்கு தெரிஞ்சு எங்க ஆபீஸ்லயே ரொம்ப டாப் பண்ணல இருக்கிற சிஸ்டம் வச்சிருக்க ஒரு ஆளு வருதான். அது பெரிய ஒயிட் மானிட்டர் வச்சிருக்க ஒரு தான், அதுவும் பத்தாதாம. இப்ப ரீசெண்டா ஒரு ASUS மானிட்டர் வேற வாங்கி வச்சிருக்காரு. சரி சொல்லுங்க, என்ன கான்ஃபிகரேஷன்ல வச்சிருக்கீங்க இந்த டாப் 92 GB RAM? 192 GB யூனிஃபைடு மெமரி. யூனிஃபைடு மெமரி அது போக 2 TB SSD. இதோட காஸ்ட் என்ன வருது உங்களுக்கு? இது ஒரு 7.5 lakhs. ஓகே. இது ஒரு 1.5 lakhs. ஓகே. இது 28,000 தான். ஓகே 28,000 தான். இந்த கீபோர்டு மவுஸ் ஒரு 20,000. ஆமா. Apple மவுஸ் கீபோர்டு. ஆமா. இந்த டேபிள் ஒரு 10,000. செம்மையா இருக்கா, குப்பையாட்ட இருக்கா, குப்பை கூட நல்லா இருக்கும். என்னையா துப்பிக்கிறா? எப்படி போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. ஸ்கிரிப்ட் ரைட்டிங் நோட்டு, தண்ணி, SSD, ஹார்ட் டிஸ்க், ரொட்டலோஸ்க்னு எல்லாத்தையும் இங்கே போட்டு வச்சிருப்பேன். இப்படிதான் என்னோடது இருக்கும். நான் அப்போ யூஸ் பண்ண தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். i7 அதே ஏசர் மானிட்டரு, எந்த சேஞ்சும் இல்லை. நடுவில் ஒரே ஒரு மவுஸ் மட்டும் வாங்கி கொடுத்தாங்க, மிச்சப்படி எனக்கு எதுவும் மாறலாம் இல்லை. அதே ஏசர் தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். இந்த ஃபோன் இப்போ நான் வந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டெஸ்டிங் இருக்கிறதெல்லாம் என் டேபிளில் தான் கிடக்கும். நம்மால் ராஜேஷ் பார்த்துட்டு. ஐயோ நான் சொல்லக்கூடாது, அப்படிலாம் பார்த்துருப்பீங்களான்னு சொல்லக்கூடாது. இதே வீடியோ, அதே வீடியோ. தம்பி என்னடா இது, ஒரே வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ சொன்ன மாதிரி இது உண்மை போலயே. ஏய் முட்டு குடுக்கற நீ, அப்பதான் அவன் எடிட் பண்ணி கொடுப்பான்னு சொல்லி நீ முட்டு குடுக்கற. சோ ஹரிஷ் த எடிட்டர், இதுக்கு மேலே நிறைய வீடியோ எடிட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஏன்வா உனக்கே நம்பிக்கை இல்லையா? டேய் நீ தான் எடிட் பண்ணி நிறைய வீடியோ பப்ளிஷ் பண்ணுற. ஷார்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ஷார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹரிஷ் வந்து எடிட் பண்ணுவார். மெயின் வீடியோஸும் நிறைய வீடியோஸ் வந்து எடிட் பண்ணியிருக்காரு. நீ என்னென்ன சிஸ்டம் யூஸ் பண்ணுற? ஐயோ ஐயோ சொல்லு. M1 Max. M1 Max-ல 64 GB யூனிஃபைட் மெமரி. எவ்வளோ இது ஸ்டோரேஜ்? எவ்வளோ தெரில. நீ தான் உன் சிஸ்டம் தானே, எத்தனை ஒரு வருஷம் ஆக போதா? ஆனால் வந்து என்ன ஸ்டோரேஜ்னு தெரியாது. ஆர்எல்லாம் போயிட்டானே சார். இவருங்க அவன் டேபிள் மட்டும் இருக்குது. மேக்ஸ் ஸ்டூடியோ, அவனும் ஒரு மேக்ஸ் ஸ்டூடியோ வச்சுருக்கான். அந்த எடிட் பண்ணையில் பார்த்தீங்க அப்படின்னா எடிஃபர் வாங்கி கொடுத்தா தான் எடிட் பண்ணுவேன்னு சொல்லி எடிஃபர்லாம் வாங்கி போட்டேன், கொடுத்தான். ஆனால் எடிட் தான் பண்ண மாட்டேறான், என்னத்த சொல்லுன்னு தெரில. அதே அவன் எடிட் பண்ணணும்னு நினச்சி வாங்கியிருக்கான். ஏன்டா இது பண்ணுற? என்ன அவுத்து காட்டவா? எங்களோட யூஸ் பண்ணாத திங்ஸ், கீபோர்டு, மவுஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் வச்சிருக்கோம், வேற எதுவும் கிடையாது.
அண்ட் இந்த இடத்துக்குள்ள நாங்கள் எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா பேகு கேமரா பேகு அதுக்கப்புறம் வந்து டிராவல் பேகு இந்த மாதிரி பேக் வைக்கிறதுக்கு மட்டுமே ஒரு கபோர்டு வச்சிருக்கோம். இங்கே சைடில் வந்து யூஸ் பண்ணாத ட்ராலிஸ் இதெல்லாம் இருக்கும். சின்ன ரூம் முடிச்சுட்டு போமா, இவனும் அதே கேட்டகரி வேலை செய்யறவன் ஆக்டிங் மட்டும் தான் பண்ணுவாங்க. சிசிடிவில அதனால உட்கார்ந்துருக்கேன். மிச்ச எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சிசிடிவி இருக்கும். அதனால வந்து சில பேர் வந்து அப்பப்போ அப்படி இருக்கும். மிச்சபடி இங்கே சிசிடிவி இல்லைன்னு அதுவும் இந்த மாதிரி வீடியோ இருக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம வந்து நடிக்கணும், அப்போ தான் நம்மளை நம்புவாங்க. வீடியோலாம் அப்படி நம்ப வைப்போம்னு சொல்லி கையில் ரெண்டு பேப்பர் வேற. இது என்ன பேப்பர்? பாரு இது என்ன பேப்பர்னே தெரியல. இங்கே பாரு, ஒருத்தன் பான் கார்டு எடுத்து வச்சு அந்த பிள்ளை ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆதார் கார்டு நன்றியா. பெரிய கப்பல் ஒண்ணு, இன்னொரு இங்கே பாரு, அங்கே ஒரு குட்டி கப்பல். இதுதான் வேலை, இவங்களோட வேலை. இது வந்து டப்பிங் ரூம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பழைய ஸ்டுடியோ டூரில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் டப்பிங்க்கும் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி அட்மின் ஒர்க் வந்து ராகவி வந்து பார்ப்பாங்க. இந்த ரூமு ஆடடா பிரியாணி வாடை கொளுத்து உள்ள வாடா தம்பி. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு டிவி இருந்தது, கிரீன் ஸ்க்ரீன்லாம் இருந்தது. பட் எல்லாத்தையும் மாற்றிட்டு இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் லஞ்ச் சாப்பிட தூங்குறதுக்கு சும்மா வந்து ரிலாக்ஸ் பண்ண டிவி பார்க்க இங்கே இதுக்குள்ளே வந்து இங்க நாங்க முகம் பாக்குறதுக்கு ஒரு கண்ணாடி. இந்த ரூம் விழுந்து விடாதே, உன்னை வைத்து நிறைய சாதிக்க வேண்டும். எத்தனை பேர் வேலை செய்யற மாதிரி அடிக்கிறாங்க, யாராவது ஒருத்த நடிச்சா பரவாயில்ல. இங்க இருக்கிற எல்லாருமே அதே தான் போய்கிட்டு இருக்கு. அங்க பாருங்க, அந்த ஆளுலாம் சைடுல அங்கிட்ட ஒரு பாட்டு ஓடுது. இந்த இடத்த இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டுடியோவா வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு குட்டி ஸ்டுடியோவா. அதனால தான் இந்த ஃபோம்லாம் கூட இன்னும் கலட்டாமல் வச்சிருக்கோம். பட் இப்போ இந்த இடம் வந்து எடிட்டர்ஸ்க்கான இடமா மாறி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் இங்க உட்காந்துருக்காங்க. மிஸ்டர் ஹரி தலையில பிடிச்சிருக்க. சரி, என்ன பண்றீங்க? ஆர்&டி ஏஐ பத்தி பார்த்துட்டு. இவர் தான் அந்த ஆர&டி பண்றவர். நைஸ். என்ன என்ன சிஸ்டம் யூஸ் பண்றீங்க? வந்து MacBook Pro. ஆமா, i9. எல்லாருமே மோஸ்ட்லி MacBook தான். அங்க பாரு, அவன் அப்போ வந்து அந்த இல்ல இந்த தம்ப்நெயில் அவன் பண்ணிட்டான்டா தம்பி, பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த வீடியோல இந்த தம்ப்நெயில் வந்துருச்சு அப்படின்னா நல்லா ஒர்க் பண்றீங்க அப்படின்னு நான் சொல்லணும் இல்லையா? அதானே பேச தெரிஞ்சிடும். நல்லா அப்படிலாம் இல்ல, எல்லா தம்ப்நெயிலும் நல்லா தான் இருக்கு. ரீசெண்டா நிறைய தம்ப்நெயில்ஸ் வந்து நம்ம பிரசன்னா தான் பண்றாரு. ஸோ அந்த தம்ப்நெயில்ஸ் எல்லாமே இப்போ காட்டுவார். என்ன ஏதாவது தம்ப்நெயில் இப்போ ரீசெண்டாக என்ன ஒர்க் பண்ணுறீங்க காட்டுங்க. என்னங்க பாரு, ஓகே பாரு, மூடு மறட்டுறீங்களே. இப்போ நீங்கள் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணி இதை எடிட்லாம் பண்ணுறீங்க? ஃபோட்டோஷாப் வேற மோஸ்ட்லி, அப்புறம் ஏஐக்கு வந்து அடோப் ஃபயர் ஃப்ளை அந்த யூஸ் பண்ணுவேன். சரி, அவ்வளோதான் அவ்வளோதான். இது ரெண்டை வச்சே மறட்டுறாருன்னு இது எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. நக்கல் பண்ணலையா? நல்லா பண்ணுறேன்னு தான் சொல்கிறேன். நான் நல்லா பண்ணுறனோ இல்லையோ, ஆனால் நீ நல்லா பண்ணுற. நேத்து கூட பாய் என்னோட ஒருத்தர் சொல்லிருங்க, சூப்பரா பண்றாரு. உங்களை பத்தி சொல்லுங்க, என்னவா இருக்கீங்க? உண்மைய சொல்லாத, உண்மைய சொல்லாத. என்ன ப்ரோ, என்ன இருக்கீங்க? நான் வந்து இங்க எடிட்டரா வந்தேன். வந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் எடிட் பண்ண சொன்னாங்க. எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சோசியல் மீடியா ஹேண்டிலிங் ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்க ஆரம்பிச்சேன். எடிட்டை விட இது ஈஸியா இருக்கு.
கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொன்னாரா? இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல இந்த மாதிரி சோஷியல் மீடியா எல்லாத்துலயும் வந்து ரிப்ளை பண்ணல அப்படின்னா என்ன திட்டாதீங்க. இந்த இருக்கான் பாருங்க அட்மின், இவன்ட கேட்டுக்கங்க, இந்த ஆளு தான் அந்த அதோட அட்மின். பண்றேன் பண்றேன், எல்லாருக்குமே இப்ப பண்ணிட்டு தான் இருக்கிறேன். சோ நீங்க என்ன சிஸ்டம் யூஸ் பண்றீங்க? நான் என்ன M2 Pro-ல Mac Mini. M2 Pro-ல Mac Mini. ரைட். 32GB யூனிஃபைட் மெமரி நினைக்கிறேன். ரைட். 1TB. இந்த யூனிஃபைட் மெமரி வெளிய பேசல கேட்ட. அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்தீங்க அப்படினா கூகுள் என்ன? இது நீங்க பழைய வீடியோல கூகுள் என்ன பாத்திருப்பீங்க. சோ கூகுள் என்ன வந்து இப்ப நம்ம கேமரா டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. ஸோ கேமரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பண்ணுற நிறைய வீடியோஸில் ஷார்ட் எடுக்கிறது, அதுக்கு நிறைய வகையில் வந்து டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கூகுள்னும் வந்து சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் ஐயோ பேர் மறந்துருச்சுங்க, உங்கள் பேர் விக்னேஷ் தானே? ஆமாம், இவர் மூணாவது விக்னேஷ். மூஞ்சியை காட்டியா? உங்கள் திருமுகத்தை ஒரு முகமாக திருப்புங்கோ. எதுக்காக சோஷியல் மீடியாக்கு வந்துருக்கீங்களா? சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங் அண்ட் கண்டென்ட் ரைட்டர் அண்ட் இவருக்கும் நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது. நல்லா பேசுகிற அப்படி பார்க்க, ஆள் பார்க்க வேறு அழகாக இருக்கா அப்படி. விஜயெல்லாம் பண்ணியிருக்கீங்களா? ஒரு காலத்தில் சும்மா பண்ணிட்டு இருந்தோம். சும்மா பண்ணுறதா என்ன, நம்ம விஜயை பண்ணோம் அப்படி தான் சொல்லணும். நம்மளோட ஸ்டுடியோ. இதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மொட்டை மாடி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி என்ன ராஜேஷ், இங்கே வந்து எங்கள் பாஸ் தங்கியிருந்தார். இப்போ ஃபுல்லாக இதை வந்து ஸ்டுடியோவை மாற்றி நாங்கள் வந்து ஷூட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ தங்கியிருக்க வந்து இந்த பாஸ் வந்து தங்கியிருக்காரு. ஏதாவது கேஸு கேஸ் போடுறோம்னா இவர் மேலே வந்து போட்டுக்கோங்க. என்னென்ன ரிவ்யூ பண்றோமோ அதான் இருக்கும். இது எல்லாமே வந்து ப்ராப்பர்ட்டி. இது ஒரு ஃப்ரேம் கிட்டத்தட்ட வந்து இதை சூப்பராக வரைஞ்சி கொடுத்தாங்க. லுக் வந்து பார்க்க சூப்பராக இருக்கும், கிளாசிக்காக. அண்டு இது எங்களோட கேமரா. இவர் தான் கேமராமேன், இதுக்கு இவர் தான் பொறுப்பு. இதை வந்து நீட்டாக வந்து அடுக்கி வச்சிருக்காருன்னா காரணம் என்னன்னா, இன்றைக்கி வீடியோ எடுக்கிறோம். கேமரா, லென்ஸு, அதுக்கான திங்ஸு, அது போக வந்து பேட்டரி, இது எல்லாமே வந்து இங்கே தான் வந்து வச்சிருக்கோம். மவுண்ட்டு, ம், மற்ற சின்ன சின்ன வயர்ஸ், இது ஃபுல்லும் கீழே இருக்கும். ரைட்டு, கீழே வந்து இடம் இருக்கும். ரீசெண்டாக தான் வீடியோ பண்ணோம்ல அது. இது வந்து ஒரு டிவிவால மாற்றணும்னு ட்ரை பண்ணோம். எப்படிடா இருக்குது தம்பி? என்ன நல்ல சகுனம் எங்க போச்சு தெரியல, பாதியில வருது பாதியில போகுது. லைட் வந்துருச்சு. சோ அதே மாதிரி இந்த இந்த வால் பாத்தீங்கன்னா இது பேர் சொல்லுவாங்களே ப்ரோ, என்ன ப்ரோ இது? ஸோ டெக் பாஸ் அப்படின்ற நேம் வச்சு ஒரு கிராஃபிட்டி வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க. அது கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தா வந்து உங்களுக்கு டெக் பாஸ் அப்படின்றது வந்து ஃபீல் ஆகும். அது இன்ஃப்ரீ ஏசி, அங்கே சிசிடிவி இருக்கு, இங்கே ஒரு வால், அங்கே ஒரு வால், அவ்வளோதான். இந்த ஸ்டுடியோ பற்றி சொல்லணும்னா வேற எதுவும் இல்லை. வேற எதுவும் இருக்கா? ஆமாம், ஃபோட்டோ இது சொல்லுங்க. பேர் தெரியல, அதனால தான் உங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. இந்த ஸ்டுடியோ வந்து கட்டின உடனே நான் வந்து இது போட்டே ஆகணும்னு சொல்லி சென்னை போய் வாங்கிட்டு வந்து இந்த பென்டாகிராஃப் வந்து போட்டாங்க. இப்போ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு ஓரளவு. ஃபிக்ஸடாக ஏதாவது ஒரு இடத்துல வந்து வச்சுக்கணும் கேமராவை. கீழே வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் தொங்க விடணும் அப்படின்னா அது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது, லைட்ஸ்க்கு, கேமராஸ்க்கு, எல்லாத்துக்குமே. அப்புறம் அங்கே ஒரு ரவுண்ட் டேபிள் செட்டப் இருக்குது, அதை சொல்ல. இதில் ஏதாவது ரெண்டு பேர் உட்காந்து கன்வர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த செட்டப் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த பேக்ரவுண்ட் சொல்லியாச்சு ப்ரோ, சிவப்பு கலர் பேக்ரவுண்ட். ஏய், இது ஏன் கிட்டார் தானே? பாட்டு போடுங்க. ஏய், ஆமா மறந்துட்டேன். ஏய், அய்யோ, அச்சச்சோ அச்சச்சோ அச்சோ. ஏய், மீனாட்சி ஃபேன்ஸ் கிளப்லாம் இருக்காங்கல்ல. எங்களோட கேமரா டிபார்ட்மெண்ட்
கேமரா பின்னாடி பண்ணிட்டு இருக்க குணாவோட அசிஸ்டன்ட் சோ இவங்க எல்லாம் அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்லணுமா? இல்ல ஒரு ரூமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் யார், அது ஏன் தலைமையில தான் பண்ணோம் வாங்க. எடுத்து வச்சது நைட்டு தூணா வந்து பாய்த்தலான்னு எடுத்துக்க மாட்டீங்களா? ஏன்டா தம்பி இப்படிலாம் பண்ற? போத்துக்கிட்டே இருக்கியடா, என்னையா ஓ மூஞ்சிலே துப்பிக்கிற? சோ இது ஒரு இது என்னது, இது டிவி ஸ்டாண்ட். ஆனா நாங்க யூஸ் பண்றது இல்ல. கிடையாது. இந்த ரூம் வந்து எங்களோட அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு என்ன ரூம் இது, ஸ்டோர் ரூம். அவ்வளவுதான், வேற என்ன? எங்களோட ஸ்டுடியோ டூர் பெருசா வேற எதையும் அவர் விட்டுட்டோம். அவர் ஒரு புது ட்ரெயினி, சூர்யா கேமரா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற. ஆமா, இவர் இன்னைக்கு தான் வந்திருக்காரு ட்ரெயினியா. ஆனா பட் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நிறைய சினிமாலாம் வேலை பார்த்திருக்காராம். சோ இதான் எங்களோட ஆபீஸ், இதான் எங்களோட ஸ்டுடியோ, இப்படிதான் நாங்க வேலை பாக்குறோம். அண்ட் இதான் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை பேர் சேர்ந்து நாங்க வந்து டெக் பாஸ்க்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். இந்த டீம் இன்னும் பெருசாக போகுது, நீங்களும் எங்க கூட வந்து ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம். சோ அந்த இமெயில் ஐடி வேணாலும் போட்டு வரேன். 3D ஆர்டிஸ்ட், அதுபோக கேமராமேன், எடிட்டர்ஸ், ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ், இந்த மாதிரி யாரு உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து எங்களுக்கு இந்த இமெயில் வந்து பண்ணுங்க. எங்க கூட சேர்ந்து நீங்களும் வந்து பயணிக்கலாம், ஓகேவா? சோ இந்த ஸ்டுடியோ டூர் அவ்வளவுதான் நினைக்கிறேன். எங்களால முடிஞ்ச வரை உங்களுக்கு என்னென்ன இருக்குன்றதை காட்டியிருக்கோம். இதுல ஏதாவது உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க திருத்திக்கிறோம். நீங்களுமே நல்ல கண்டென்ட் பாருங்க, நல்ல சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சர்ப்ரைஸ், சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் முதன் முறையாக.